இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடல் படிப்போம். நீ எல்லாரும் வீட்டில் படிக்கிறியா? உங்க வீட்டில் எல்லாரும் படிச்சிருக்காங்களா? நாம் எல்லாரும் நல்லா படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும். நாம் எல்லாரும் நல்லா படித்தாதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். புரிஞ்சுச்சா? அந்த படிப்பை பற்றின பாடலை இன்னைக்கு படிப்போம். பாடலுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கல்வியே தெய்வம். சரியா? இப்போ ஆசிரியர் பாடலை வாசிக்கிறேன் பாரு. அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அருந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். இந்த பாடலை எழுதின ஆசிரியர் பேரு பாரதி சுகுமாரன். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த பாடலுடைய ஆசிரியர் குறிப்பு சொல்றேன் பாரு. பெயர் பாரதி சுகுமாரன். பிறந்த ஊர் கோவை, 11/6/1957. பணி பத்திரிகை ஆசிரியர். இவர் எழுதின நூல்கள் நேற்றைய நினைவுகள், என் கவிதை காரியே. இவருக்கு 2018 மகாகவி பாரதியார் விருது வழங்கப்பட்டது. இப்போ ஆசிரியர் பாடலுடைய பொருள் சொல்றேன் கவனி. அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும். அன்னை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்மா, அம்மா. தந்தை, தந்தை அப்படின்னு அர்த்தம்னா அப்பா. சரியா? நம்மளுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரையும் தெய்வமாக நினைத்திட வேண்டும். கண்ணனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். கண்ணெனும் எப்படி பிரிச்சிருப்போம்னா, கண் பிளஸ் எனும். நம்ம உடலுக்கு எப்படி கண் முக்கியமானதோ அது போல நம்மளுடைய வாழ்க்கைக்கு படிப்பு